எல்லாம் என்ன காரணம் வச்சிருக்கீங்க? இது ஒழுங்காகவே போக மாட்டேங்குது. எல்லாமே டாப் ஆக்சிலரேஷன் காரா வச்சுக்கோமா, எனக்கு முன்னாடி பிச்சு விட்டு போவாங்க. எப்ப யார் எனக்கு போறது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல? சஞ்சிகன் நீலேஷ். அத கஸ்டம் கார் வந்துச்சுன்னா அவங்க அவங்க ரேங்க் படி தான் ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம். நீ தேர்டா? சார் தேர்ட் தான். பறந்து போனது வெடிக்கல. இங்கே எல்லாம் இங்கே நிற்கிறீங்க? அதானே எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க? எல்லாரும் செக் பாயிண்ட் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாங்க. இதா அங்கே போயிட்டு வரணுமா? வந்துருச்சு வந்துருச்சு. இதுதான் மேட்ரு. ஆமாம், இதுதான் விஷயமே. இங்கே தான் அதுதான். இப்போ வந்து எல்லாரும் கரெக்டாக போகிறாங்க எல்லாருமே. இதுல எங்க பா செக் பாயிண்ட் இருக்கு? கம் ஆன், வந்துட்டேன் ரேஸ்க்குள்ள வந்துட்டு. அதுக்குள்ள வந்தானே ரீஸ்பான் வந்துனான் தெரியல. ஆமா ரீஸ்பான் பண்ணான். இது பண்ணது பண்ணா அதுக்குள்ள போயிட்டியா? அந்த ஒரு பள்ளம் இருக்கும் அந்த செக் பாயிண்ட், விழுந்த உடனே ரீஸ்பான் பண்ண இன்வெஸ்ட் பண்ணோம். அப்பதான் வந்து வர முடியும் அடுத்த டிராக்ல. ஐயோ, இது அதுக்கு நல்ல அதுக்கு மேல இருக்கு உள்ள. ரோடு வந்தப்பா, ரோடு வந்துதான் எங்க போறது? போன வாட்டி எல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டீங்க. அதே ரேஸ் தானே இதுவும்? அதே ரேஸ் தான். யார் செகண்ட் பிளேஸ் போடுது? சஞ்சயா. ஐயோ, ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு லாங் வேணுது. ஒரு செக் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி ரெண்டு லேப்ஸ் வச்சுமா? ரெண்டு லேப்ஸ் இந்த வாட்டி. ஒரு லேபே முடிக்கலண்ணா. ஐயோ, சரி அந்த ஒரு லாஸ்ட் ஒரு செக் பாயிண்ட் புடிச்சோனே இன்னொன்னு சம்பந்தம் இல்லாம ரிட்டர்ன்ல கட்டுது. எப்படி போறது? அது ரீசான் பண்ணிடணும். பண்ணிடணுமா? ஆமா வந்துருச்சு. ரீசான் பண்ணிடலாம். ஆமா கற்பதான். அடியில எனக்கு தெரிஞ்சு நாங்க முடிக்கிற மாதிரி தெரியல, பாப்போம். ஏன்னா அது முடிக்கிறதுக்கான அறிகுறி தெரியவே இல்லை. கஷ்டமா இருக்க போறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒரு 10 வாட்டியா இருந்தாதான் ஈஸியா. அதுதான் ஜிடிஏ டெக்னிக் தெரியாம நாங்க ஓட்டுறதா நெட்ல பாத்துட்டு வந்து ஆனா பரவாயில்ல. எதாச்சும்
லேப் டூவா? ஜிடி ஆடுறோமா, அதான் கஷ்டமா இருக்கு. ஐயோ சன் ரேஸே ஆடலாம், அது நல்லா இருக்கும். சன் ரேஸ் ஆடலாம், இது கிளிச் ரேஸ். கேஷ் எல்லாமே டபுள் டபுள். ரெண்டு லேப் வேறையா இல்ல ஊபர் சஜி? எத்தனை சஜி தான் ஃபர்ஸ்ட் போயிட்டுருக்கானே? கவலைப்படாதீங்க, நான் வெயிட் பண்றேன் உங்க எல்லாருக்காக. நான் முடிக்காம ரேஸ் முடியாது, ஏன்னா நான் தான் செகண்ட் பிளேஸ் போயிட்டுருக்கேன். அதான் எல்லை கூட்டிட்டு போய் வெயிட் பண்றேன், எல்லாரும் வந்துருங்க. சஞ்சய் நோ ஸ்பெக்டேட்டிங்கா முடிச்சிட்டான் அவன். ஐயோ மாட்டிட்டேன் உள்ள. அப்படியே வால் ரேட் மட்டும் எப்படி வால் ரேட் செம்ம ஈஸி. நம்ம ஈஸியா தான் போச்சு, இந்த வாட்டி என்ன ரொம்ப கேவலமா போகுது. அப்புறம் என்ன அப்படிதான் போச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் இப்போ இன்னும் தப்பு தப்பா போகுது. சஞ்சய் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இது இதுக்குள்ளே போயிட்டு எங்கடா போகணும்? நான் போடுறேன். எங்க எங்க இருக்கு, எங்க இருக்கீங்க? ஆ ஓகே ஓகே வந்துட்டாங்க. ஆ ஸ்ட்ரைட்டா போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க, போங்க. இருடா போயிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே இது அப்படியே போங்க. அது வால் ரைட் அங்க அப்படியே பாத்து அப்படியே கரெக்டா போங்க போங்க. ஆ இப்போ கரெக்டா வண்டியை ஸ்டே பண்ண மாட்டீங்க. ஆ போங்க போங்க, அப்படியே போங்க, கரெக்டா போங்க, கரெக்டா ஸ்டே என்ன பண்ணுவா? திருப்பணுமா? அங்க அங்க இருந்து இப்ப என்ன பண்றீங்க? அந்த செக் பாயிண்ட் திருப்புங்க, வண்டி திருப்புங்க, திருப்புங்க, செக் பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு திருப்புங்க. இந்த ரேஸ் ரொம்ப நாளா அண்ணா நமக்கு வந்து வாமிட் வந்துடும் நீங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோர் கிளிட்ச் போட்டா ஃப்ளோர் கிளிட்ச் வேணாம். நீ வேணாம் வேண்டாம், கிளிட்ச் எல்லாம் வேணாம், தரவே கிளிட்ச் சமாளிக்க முடியாது. GTA மறந்துட வேண்டியதுதான். அப்புறம் GTA விட்டு கிளிட்ச் பண்ணிட்டு வேறவே கேம் போய் ஃபார் கிரைல போய் ஆட போறோம். அப்புறம் எல்லாரும் கிளிட்ச் பண்ணி கிளிட்ச் பண்ணி போய் வேற டபுள் XP கிடைக்கிற மாதிரி ரேஸ் போடுங்க. டேய் டேம் சேரே காத்து எரிக்க கூடியது. அங்க போய் பம்ப் பண்ணா என்ன ஆகும்? பிச்சை இல்ல, பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் இதுவே இருந்துச்சு. டெஸ்ட் மிஸ் சஞ்சய்க்கு என்ன அடக்க முடியுமா? நெக்ஸ்ட் லேப் வேற இருக்கிறதே கஷ்டம்.